வணக்கம் மாணவர்களே, இன்றைக்கி நாம் பார்க்கக்கூடிய தலைப்பு ஒன்று என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, தொகுதி 14 தனிமங்கள், அதாவது கார்பன் தனிமங்களினுடைய கார்பனுடைய அந்த வரிசை சேர்மங்கள் இருக்கக்கூடிய அந்த சேர்மங்களுடைய பயன்கள் வந்து என்னென்ன அப்படிங்கிறத வந்து என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா இப்போ நாம் பார்க்க போகிறோம். 12வது வகுப்பை பொறுத்தவரை இந்த தொகுதி 14 சேர்மங்களில் என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னா, நாளே நாளினுடைய பயன்கள் தான் என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னா கொடுத்துருக்காங்க. தயாரிப்பு முறை, அதனுடைய வடிவம், அடுத்து அதனுடைய பண்புகள் எல்லாம் சேர்ந்து 4 கொடுத்துருக்காங்க. அதில் என்ன செய்கிறோம்னா, நாம் இப்போ பார்க்கக்கூடியது வந்து என்ன அப்படின்னா, கார்பன் மோனாக்சைடு, கார்பன் டை ஆக்சைடு, சிலிக்கான் டெட்ராக்ளோரைடு, அதுக்கப்புறம் என்ன செய்கிறோம்னா சிலிக்கோன், இந்த 4னுடைய பயன்களை மட்டும் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா இந்த பகுதியில் நாம் இந்த காணொலியில் வந்து என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா பார்க்க போகிறோம். அதில் முதல்ல பார்க்கக்கூடியது வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கார்பன் மோனாக்சைடினுடைய பயன்கள். இதில் இருக்கக்கூடிய அந்த முதல் பாயிண்ட்டே என்ன சொல்லியிருக்கான் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு மார்க் கேள்விகளில் கேட்கலாம், நீர் வாயு உற்பத்தி வாயு, ஆங்கிலத்தில் பார்த்தோம் அப்படின்னா வாட்டர் கேஸ், ப்ரொடியூசர் கேஸ் அப்படின்னு என்ன செய்வாங்க அப்படின்னா சொல்லுவாங்க. கார்பன் மோனாக்சைடு நைட்ரஜன் வாயுவோடையும், அதுக்கப்புறம் என்ன செஞ்சுருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஹைட்ரஜன் வாயுவோடையும் வினையில் ஈடுபடும் போது ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு பேர் வந்து என்ன செய்யுது அப்படின்னா வருது. இது இரண்டிற்கும் பொதுவாக கார்பன் மோனாக்சைடு இருக்கிறது தான் நமக்கு தேவையான விஷயம். நீர் வாயு அப்படிங்கிறதுல வந்து என்ன வருது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கார்பன் மோனாக்சைடும் ஹைட்ரஜனும் சேர்ந்த கலவை, அது எவ்வளவுனா சமமோலார் கலவை, சரிங்களா, ஈக்குவல், இது ரெண்டுமே சமமான அளவு வந்து எடுத்துருக்கணும். ஹைட்ரஜனும் அதே மாதிரி என்ன சொல்கிறோம் அப்படின்னா கார்பன் மோனாக்சைடு சமமான அளவு கலந்து இருக்கக்கூடிய அந்த கலவையை தான் நாம் என்ன சொல்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நீர் வாயு அப்படின்னு என்ன செய்கிறோம் அப்படின்னா சொல்கிறோம். அதே மாதிரி கார்பன் மோனாக்சைடும் நைட்ரஜனும் கலந்திருக்கக்கூடிய அந்த சமமோலார் கலவையை நாம் என்ன செய்கிறோம் அப்படின்னா உற்பத்தி வாயு அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இவ்வாறு நாம் உருவாக்கக்கூடிய அந்த நீர் வாயுவையும் உற்பத்தி வாயுவையும் எங்கு பயன்படுத்தப்படுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, தொழிற்சாலைகளில் மிகச்சிறந்த எரிபொருளாக என்ன செய்யுது அப்படின்னா பயன்படுத்தப்பட்டு வருது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த கார்பன் மோனாக்சைடு வந்து என்ன செய்யுதுன்னா ஒரு சிறந்த ஒடுக்கக்கூடிய காரணி, சரியா ரிடக்ஷன், சரியா ரெடியூசிங் ஏஜென்ட்டாக என்ன செய்யுது அப்படின்னா இருக்குது அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க. அப்படி இதில் எதை வந்து ஒடுக்கமடைய செய்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஒரு உலோக ஆக்சைடை உலோகங்களாக என்ன செய்கிறாங்க அப்படின்னா ஒடுக்குவதற்கு இது பயன்படுத்தப்பட்டு வருது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நாம் வந்து ஏற்கனவே என்ன செஞ்சோம்னா முதல் பாடத்தில் வந்து பார்த்தோம், அதில் முழுவதும் என்ன செஞ்சது அப்படின்னா கனிமத்திலிருந்து என்ன செய்யணும், தாது வந்து என்ன செய்கிறோம்னா எடுத்தோம். பூமிக்கடியில் ஒரு கனிமம் இருக்குது அப்படின்னு சொல்லி பாருங்களேன், ஒரு காப்பர் ஆக்சைடு வந்து கிடைக்குது, குப்ரைட் இருக்குது அப்படின்னு சொல்லி வைங்களேன். அந்த குப்ரைட் எடுத்து அதிலிருந்து என்ன செய்கிறோம்னா ஆக்சிஜன், இன்னும் பிற சேர்மங்கள் இருக்கும் பார்த்தீங்கன்னா அதையெல்லாம் என்ன செய்கிறோம்னா வெளியேற்றிட்டு அதில் ஒரு குப்ரஸ் ஆக்சைடு மட்டும் கடைசி வருது அப்படின்னு சொல்லி பாருங்களேன். அதை என்ன செய்கிறோம்னா அதில் இருக்கக்கூடிய ஆக்சிஜன் நீக்கிட்டோம்னா நமக்கு தேவையான காப்பர் வந்து என்ன செய்யணும்னா காப்பர் உலோகம் நமக்கு கிடச்சிரும். அப்போது அந்த காப்பர் ஆக்சைடை ஒடுக்கமடை செய்வதற்கு நம்ம என்ன செய்யலாம்னா கார்பன் மோனாக்சைடை பயன்படுத்தலாம். அப்படி கார்பன் மோனாக்சைடை பயன்படுத்தும் போது அந்த காப்பர் ஆக்சைடு வெளியேற்றப்பட்டு அதிலிருந்து ஆக்சிஜன் வெளியேற்றப்பட்டு நமக்கு தேவையான காப்பர் மட்டும் என்ன செய்யும் அப்படின்னா கிடைக்கும் அப்படிங்கிறது தான் இந்த 2வது பாயிண்டில் சொல்லியிருக்கான். கார்பன் மோனாக்சைடு ஒரு சிறந்த ஒடுக்கும் காரணியாக பயன்படுத்தப்பட்டு வருது. அப்போ இதில் வந்து என்ன செய்கிறோம், உலோக ஆக்சைடை வந்து என்ன செய்கிறோம் வெளியேற்றி உலோகமாக நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா தயாரிச்சுக்கிறோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்கேன். அடுத்து இறுதியாக வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா இது ஒரு சிறந்த ஈனியாக என்ன செய்யுது அப்படின்னா பயன்படுத்தப்பட்டு வருது அப்படிங்கிற சொல்லியிருக்கான். இடைநிலை உலோகங்களோட இந்த கார்பன் மோனாக்சைடு சேர்ந்து ஒரு உலோக கார்பனைல் சேர்மங்கள், மெட்டல் கார்பனைல் காம்பவுண்டை வந்து என்ன செய்யும் அப்படின்னா உருவாக்கும். அதை தான் என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னா இந்த கார்பன் மோனாக்சைடு பயன்களில் நாம் பார்த்துருக்கோம். அடுத்து பார்க்கக்கூடியது வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கார்பன் டை ஆக்சைடின் பயன்கள், சரிங்களா. அப்போது இந்த கார்பன் டை ஆக்சைடினுடைய பயன் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஒரு 2-3 இது வந்து முக்கியமாக வரும். அன்றாட வாழ்க்கையில் நம்ம கார்பன் டை ஆக்சைடு அதிகமாக என்ன செய்யணும் அப்படின்னா பயன்படுத்துகிறோம். அதில் முதல் இது வந்து என்ன அப்படின்னா வேதி செயல்முறைகளில் இதை பயன்படுத்துகிறோம். எதற்காக அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா மந்தமான சூழ்நிலையை உருவாக்குது. ஒரு வினை வந்து என்ன செய்யும்னா இப்போது பார்த்தீங்க அப்படின்னா கண்ணாடி தொழிற்சாலைகளில் வந்து வேகமாக கண்ணாடியை சூடுபடுத்தணும்னா என்ன செய்யும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அது சீக்கிரமாக உடைஞ்சிரும். அப்போ அதை செய்யணும்னா மிக மிக மெதுவாக மந்தமான சூழ்நிலை தான் அந்த வினை வந்து நடக்க வேண்டியிருக்கும். அந்த மாதிரி மிக மெதுவாக மந்தமாக நடக்கக்கூடிய வினைகளில் அப்படி ஒரு வினையை மந்தமாக்குவதற்கு நம்ம என்ன செய்யணுமோ கார்பன் டை ஆக்சைடை பயன்படுத்துவோம். அதைத்தான் முதல் பயனாக இங்கே சொல்லியிருக்கான். மந்தமான சூழலை உருவாக்க
கார்பன் டை ஆக்சைடு பயன்படுகிறது அப்படிங்கிற சொல்லியிருக்கான். அடுத்து இரண்டாவதாக பார்த்தோம்னா உயிரியல் ரீதியாக பார்க்கும்போது நாம் அனைவரும் என்ன செய்கிறோம் அப்படின்னா ஒரு தற்சார்பு கிடையாது, நாம் என்ன செய்கிறோம்னா ஒரு பிற உயிரினங்களை சார்ந்து தான் என்ன செய்கிறோம் அப்படின்னா வாழ்கிறோம். நாம் வாழ்வதற்காக உணவுக்காக பிற தாவரங்களை சார்ந்திருக்கோம். அந்த தாவரங்கள்லாம் என்ன செய்யுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தனக்கு தேவையான உணவை தானே தயாரித்து கொள்கிறது. அது எதன் பணி மூலமாக அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஒளிச்சேர்க்கையின் மூலமாக, ஃபோட்டோசிந்தசிஸ் ப்ராசஸ் மூலமாக என்ன செய்யுது, அந்த ஒளிச்சேர்க்கை வினையின் மூலமாக தனக்கு தேவையான உணவை தானே தயாரிச்சுக்கிறது அப்படிங்கிறத பார்த்தோம். அதைத்தான் இதில் கொடுத்துருக்கோம். உயிரியல் ரீதியாக கார்பன் டை ஆக்சைடு ஒளிச்சேர்க்கைக்கு முக்கியமானதாக இருக்குது அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் இது வந்து என்ன செய்யணும், ஒரு தீப்பிடிச்சு எரியும் போது அந்த தீயை அணைப்பதற்கு கார்பன் டை ஆக்சைடு பயன்படுத்தப்பட்டு வருகிறது. அதுக்கப்புறம் உந்து வாயுவாக ராக்கெட் இந்த மாதிரி பயன்படுத்தக்கூடிய நாங்களில் என்ன செய்கிறோம்னா இக்னேட்டாராக என்ன செய்யுது அப்படின்னா பயன்படுத்தப்பட்டு வருது, உந்து வாயுவாக பயன்படுத்தப்பட்டு வருது அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா நாம் எல்லாம் என்ன செய்கிறோம்னா அதிகமாக என்ன செய்வோம், சோடா கொக்கோ கோலா ஸ்ப்ரைட் இதெல்லாம் இருக்கும். அப்போ அதில் ஃபுல்லாக என்னென்னா கார்பனேட்டட் பிவரேஜஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். என்னென்னா குளிர்பானங்கள் தயாரிப்பதற்கு இந்த கார்பன் டை ஆக்சைடு பயன்படுத்தப்பட்டு வருது. அடுத்து நுரைப்புகள் ஃபோம்ஸ், என்ன ஃபங்க்ஷன்ஸில் ஃபுல்லாக இப்போ ஃபோம் தயாரிக்கிறோம், அந்த மாதிரி ஃபோம்ஸ் தயாரிக்கிறதுக்கு அது மாதிரி ஷேவிங் ஃபோம் இருக்கு பாருங்க, அதில் ஃபுல்லாக என்ன இருக்குன்னா கார்பன் டை ஆக்சைடு நாம் பயன்படுத்துகிறோம் அப்படிங்கிற சொல்லியிருக்கேன். அடுத்து பார்க்கக்கூடியது வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சிலிக்கான் டெட்ரா குளோரைடு வந்து எதற்கு பயன்படுத்தப்பட்டு வருதுங்கிறத பார்ப்போம். இதில் ரெண்டே ரெண்டு தான். இந்த சிலிக்கான் டெட்ரா குளோரைடு பார்க்கும்போது இது என்ன செய்யுதுன்னா சிலிக்கான் வந்து குறை கடத்திகள் நம்ம பார்த்துருக்கோம். எல்லாம் இப்போ நம்ம எல்லோருமே ஒரு எலக்ட்ரானிக் யுகத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். செல்ஃபோன்ஸு கம்ப்யூட்டர் லேப்டாப் எல்லாத்தையும் நம்ம எடுத்து பார்த்துக்கும்போது உள்ளே வந்து என்ன செய்யணும், சிலிக்கான் சிப்ஸ் வந்து பயன்படுத்திருப்பாங்க. அது எல்லாம்னா குறை கடத்தியாக இருக்கக்கூடிய காரணத்தினால தான் அதை என்ன செய்கிறோம்னா நாம் வந்து கணினி பயன்பாடுகளுக்கு அதை பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம். அப்போது இந்த சிலிக்கான் டெட்ராக்ளோரைடு வந்து சிலிக்கான் குறை கடத்திகள் தயாரிப்பதற்கு முதலில் பயன்படுத்தப்பட்டு வருது அப்படிங்கிற சொல்லியிருக்கோம். அதுக்கப்புறம் சிலிக்கான் ஜெல்லு பீங்கான் பொருட்களை ஒட்ட வைக்கக்கூடிய சிலிக் எஸ்டர்கள் அதை எல்லாத்தையும் தயாரிப்பதற்குரிய ஆரம்ப பொருளாக சிலிக்கான் டெட்ராக்ளோரைடு வந்து என்ன செய்யுது அப்படின்னா பயன்படுத்தப்பட்டு வருது அப்படிங்கிறத என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னா சொல்லியிருக்காங்க. கடைசியாக 14வது தொகுதி சேர்மங்களில் நாம் பயன்படுத்தக்கூடிய பயன் வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது சிலிக்கோன் தான் என்ன செய்யுது அப்படின்னா இருக்குது. அப்படி பார்க்கும்போது இந்த சிலிக்கோன் வந்து என்னவா இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இது ஒரு குறைந்த வெப்பநிலை உயவு பொருளாக நமக்கு பயன்படுத்தப்பட்டு வருது. அடுத்து என்னென்னா வேக்யூம் பம்ப்ஸ்னு சொல்லக்கூடிய வெற்றிட பம்ப்பு, அடுத்து உயர் வெப்பநிலை எண்ணெய் தொட்டிகள் ஆயில் பாத் இருக்கும் பார்த்தீங்களா, அதில் ஹை டெம்பரேச்சர் ஆயில் பாத்தில் வந்து என்ன செய்கிறோம்னா சிலிக்கோன்களை வந்து என்ன செய்கிறோம் அப்படின்னா நாம் ஒரு லியூப்ரிகேட்டிங் ஏஜென்ட் உயவு பொருளாக என்ன செய்கிறோம் அப்படின்னா பயன்படுத்தி கொண்டு இருக்கிறோம் அப்படிங்கிற சொல்கிறோம். அதுக்கப்புறம் நீர் வெறுக்கும் ஆடைகள் தயாரிப்பதில் என்ன செய்கிறோம் அப்படின்னா பயன்படுத்துகிறோம். ஒரு என்ன அப்படின்னா பெட்ரோலியம் வெல்ஸ் எல்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, எண்ணெய் கிணறுகள்லாம் தீப்பிடிச்சு எறியும் போது என்ன செய்யணும், அங்கே வந்து என்ன செய்கிறோம்னா அந்த தண்ணீரெல்லாம் வெறுக்கக்கூடிய மாதிரி ஆடைகள் தேவை. அந்த நேரத்தில் என்ன செய்யணும், நீர் வெறுக்கும் ஆடைகளை பயன்படுத்துவதற்கு என்ன செய்யணும், தயாரிப்பதற்கு சிலிக்கான் பயன்படுத்தப்பட்டு வருது அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க. அடுத்து நாம் பயன்படுத்தக்கூடிய வீட்டு உபயோக பொருட்களில் நிறைய மின்காப்பு பொருட்கள் மின் மோட்டார்கள் அதெல்லாம் பயன்படுத்துவோம், எலக்ட்ரிக் மோட்டார்ஸ் எல்லாம் பயன்படுத்துவோம். அதில் வந்து என்ன செய்யணும் அப்படின்னா ஷார்ட் சர்க்கியூட் ஆகாமல் அது மாதிரி என்ன செய்ய வேண்டியிருக்கோம்னா மின்சாரம் வந்து வேகமாக போகும்போது அது வந்து என்ன செய்யணும், ஷார்ட் ஆகாமல் இருக்கக்கூடிய அந்த மாதிரி வேலையெல்லாம் நடக்கும். அதையெல்லாம் சரி செய்வதற்காக அந்த மின் பொருட்கள் நம்முடைய வீட்டில் இருக்கக்கூடிய ஃப்ரிட்ஜு அது மாதிரி வாஷிங் மிஷினு இஸ்திரி பெட்டியிலேருந்து எல்லாத்தையும் என்ன செய்ய அயன் பாக்ஸுக்கு பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் என்ன செய்ய வேண்டியிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மின்சாரத்தினுடைய அந்த அதிகப்படியாக வரக்கூடியதுலேருந்து பாதுகாப்பதற்குரிய பொருட்களை தயாரிப்பதற்கு என்ன செய்யுது அப்படின்னா இந்த சிலிக்கோன்கள் வந்து என்ன செய்யுதுன்னா ஒரு மின்காப்பு பொருளாக பயன்படுத்தப்பட்டு வருது அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் சிலிக்கோன்கள் சேர்க்கப்படக்கூடிய பெயிண்ட் எனாமல் வந்து என்ன செய்யணும், வீடுகளில் வந்து பெயிண்ட் அடிக்கிறோம் பார்த்தீங்களா, அப்படி பெயிண்ட் அடிக்கும்போது இந்த சிலிக்கோன்களையும் கலந்து அடிக்கும்போது அந்த வீடுகள் வந்து என்ன செய்யணும், அதிகப்படியான வெப்பநிலையினாலேயோ சூரிய ஒளியினாலேயோ ஈரப்பதத்தினாலேயோ அல்லது ஏதாவது ஒரு வேதிப்பொருட்கள் தாக்கப்பட்டாலோ நம்முடைய வீடு வந்து என்ன செய்யும் அப்படின்னா நல்லா என்ன செய்யணும், தாக்கு பிடிச்சி நிற்கும். அதற்கும் என்ன செய்யுதுன்னா சிலிக்கோன்கள் பயன்படுத்தப்பட்டு வருது அப்படிங்கிறது என்ன செய்கிறாங்க அப்படின்னா நாம் சிலிக்கோன்களுடைய பயன்களாக பார்த்துருக்கோம். அப்போது இப்போ நாம் 14வது தொகுதி சேர்மத்தில் இருக்கக்கூடிய பயன்களை ஃபுல்லாக பார்த்துருக்கோம். இது என்ன செய்யலாம்னா ஏதாவது ஒரு மார்க் கேள்வியில் ஏதாவது ஒன்று ஒன்று கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நன்றி, வணக்கம்.